காஞ்சிபுரம், வேலூர், திருநெல்வேலி உட்பட 9 மாவட்டங்களுக்கான விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் தற்போது 7 மணி முதல் நடைபெற துவங்கி உள்ளது. அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள கேவிக்குப்பம், கார்பாடி, பேரணாம்பட்டு, குடியாத்தம் ஆகிய 4 ஒன்றியங்களுக்கான முதற்கட்ட தேர்தல் இன்று துவங்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வார்டு ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் பதவிகளுக்காக 4,269 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த 4 ஒன்றியங்களில் மொத்தம் 682 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 84 வாக்குச்சாவடிகளில் நுண் பார்வையாளர்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. மீதமுள்ள 598 வாக்குச்சாவடிகளும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படுகின்றன. இந்த ஒன்றியங்களில் சுமார் 1,200 போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று முகவர்கள் செல்போன் கொண்டு வர தடை செய்யப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளில் ஒரு வேட்பாளருக்கு ஒரு முகவர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை 6 மணி முதல் முகவர்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு வந்துவிட அவர்கள் முன்னிலையில் வாக்கு பெட்டிகள் திறக்கப்பட்டு காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இடிவி பாரத் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் அகமது அலி.